எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு டபுளோட ரூஃபிங் பத்தி பாக்க போறோம். இந்த ரூஃபிங் எங்க இருக்கு அப்படின்னா, ஒசூர் அச்செட்டிப்பள்ளி அப்படிங்கிற இடத்துல இருக்குது. கஸ்டமர் டீட்டெயில் பாத்தீங்க அப்படின்னா முனிராஜ் அவர்கள், அவரு பாத்தீங்க அப்படின்னா கங்கா மினரல்ஸ் வச்சு அச்செட்டிப்பள்ளியில வந்து நடத்திட்டு வராருங்க. அவருக்கு தான் இந்த ரூஃபிங் ஒர்க் வந்து அவர் வீட்டுக்காக நம்ம பால்கனியில வந்து போட்டு கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. ஏன் அப்படின்னா, இதுல எக்ஸ்டீரியரும் சரி இன்டீரியரும் சரி வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா எனக்கே பிடிச்சிருந்துச்சு அந்த இடம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள டைல்ஸா இருக்கட்டும், இந்த ஸ்லைடிங் விண்டோஸ் முன்னாடி போட்டுக்கிறாரு, எல்லாமே உட்டன் டைப்ல பண்ணிக்கிறாங்க. சோ வந்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. கேம்ஸ் ரூஃபிங் ரூஃபிங் போடுறதோ போடாததோ அது ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். நம்ம இப்படி வீடு கட்டினா அந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஐடியா கிடைக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம கேம்ஸ் ரூபிங் சேனல் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா, கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல இந்த வீடியோ பாத்துருந்தேன் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கங்க பேஜ். இப்படி நீங்க பண்ணும்போது வாரத்துக்கு ஒட்டையும் வீடியோ அப்டேட் போட்டுட்டே இருப்போம். புதுசா வீடு கட்டுறவங்களுக்கு ஐடியா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ரூஃபிங்காக மட்டும் இல்ல, வீட்டையும் எப்படி கட்டலாம் அப்படிங்கறத நீங்க பாத்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவை ஃபுல் குவாலிட்டியில அச்சடியில் போட்டுக்கிறோம். உங்க மொபைல குவாலிட்டி கம்மியா ஓடிச்சுன்னா குவாலிட்டி அதிகப்படுத்தி போனை ஃபுல் ஸ்கிரீன் மோட்ல வச்சு பாருங்க. இந்த ரூஃபிங் சம்பந்தப்பட்ட போட்டோஸ் ஏதாவது பாக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம், போட்டோஸ் லிங்க். அதை அழுத்தினீங்கன்னா 10,000 போட்டோக்கு மேல ஓப்பன் ஆகும், நீங்க பாத்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ரூஃபிங் சர்வீஸை தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலயுமே நாங்க வந்து செஞ்சு கொடுக்குறோம். இந்த மாதிரி ஓடு போறது, ஓடு மறிக்கிற சீட் போறது, உள்ள ஓடு போட்டு மேல சீட் போறது, ஃபால் சீலிங் டைப்ல ஓடு போறது, இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே வந்து இந்த ரூஃபிங் ஒர்க் வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஆனா மினிமம் பாத்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட் இருந்தாதான் நாங்க வந்து வேலை செய்வோம். சோ மினிமம் ஸ்கொயர் ஃபீட் 600 இருக்கணுங்க. அடுத்தது கஸ்டமரா நீங்க என்ன இதுல என்ன பண்ணி கொடுக்கணும், சிவில் ஒர்க்கும் பெயிண்ட் ஒர்க்கும் பண்ணி கொடுக்கணும். ஆளுங்க தங்கக்கூடிய வசதி, கரண்ட் வசதி, இது நாலு மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், நாங்க நீட்டா வேலையை முடிச்சு கொடுத்துருவோம். சோ கேம்ஸ் ரூபிங் பொறுத்த வரைக்கும் வேலை வந்து நல்ல பினிஷிங்கா இருக்குங்க. மெட்டீரியல் 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 மேட்டர் இல்ல, மெட்டீரியல் ரெண்டாவது தான். ஃபர்ஸ்ட் வந்து வேலை செய்ய கரெக்டா ஆளுங்க வேணும், மெயின் மேட்டர். ஒரு நாளைக்கு 10 ஃபோன் நான் பேசுறேன், எப்படி கம்ப்ளைண்ட் கால்ஸை மட்டும் ஒரு 50 கால்ஸ் எனக்கு வந்துடும். அதுல ஒரு 10 கால் அது என்ன கால் அப்படின்னா, பைப் மட்டும் வாங்கி வச்சிருக்கிறோம் வேலைக்கு வரல, அடுத்து ஓடெல்லாம் தூக்கிட்டு இருக்குது, ஓடு கீழே போய் உளுந்து உடஞ்சி போச்சு, திடீர்னு ஓடு உளுந்து உடையுது, அப்புறம் ஃபுல்லாக லீக்கேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் கால்ஸ் வருது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ரொஃபஷனலாக இதில் வேலை செய்ய தெரியாத ஆட்கள் வந்து அவங்களும் கஸ்டமரும் தெரியாமல் வந்து வேலை கொடுத்து அவங்ககிட்ட ரெண்டு பேரும் மாட்டிக்கிறாங்க. மாட்டிக்கிட்டு கேம்ஸ் ரூபிங் காண்டாக்ட் பண்ணுறாங்க, பண்ணிவிட்டு அந்த டிசைன் மட்டும் கொடுக்குறீங்களா, நீங்கள் கொஞ்சம் லீக்கேஜ் மட்டும் வந்து பார்த்துட்டு போகிறீங்களா, இதை தான் பண்ணித்தர முடியுமான்னு ஃபோன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி தவறுலாம் நடக்காமல் இருக்குன்னா கேம்ஸ் ரூபிங்கில் வேலை கொடுங்க, நீட்டாக செஞ்சு தரும். மெயின் மேட்ரு வேலை செய்ய கரெக்டாக ஆளுங்க வேணும். மெட்டீரியல் அதுக்கு எவ்வளோ ஒஸ்ட்டாக வேணாலும் வந்துட்டு போட்டுங்க, லைஃப் வருது வரல ரெண்டாவது பட்சம், முதல்ல வேலை செய்ய தெரிஞ்ச ஆட்கள். இந்த தவறுலாம் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா கேம்ஸ் ரூபிங் ஃபாலோ பண்ணுங்க, இல்லைன்னா கேம்ஸ் ரூபிட்ட வேலை கொடுத்துருங்க. ரெண்டு தான், வேற வழியெல்லாம் இல்லை. ஏன்னா நீங்க ஒரு கார் வாங்கணும் அப்படின்னா இந்த ஷோரூம்ல உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா வேற ஷோரூம்ல போய் வாங்கிக்கலாம். ஒரு பைக் இந்த இந்த ஷோரூம்ல வேணும்னா அடுத்த ஷோரூம்ல போய் வாங்கிக்கலாம். ஒரு மளிகை கடையில் போயிட்டு ஒரு ஊருக்கா போயிட்டு கிடைக்கலாம், வேற கடையில் போய் வாங்கிக்கலாம். இது அப்படி பண்ண முடியாது நீங்க, இதுக்கு எப்படி உங்களால் பண்ண முடியும்? இது வாங்கிக்கலாம், மெட்டீரியல்லாம் வாங்கிக்கலாம்னு கூட ஒரு பக்கம் வச்சுக்கலாம். எப்படி ஆளுங்க, எந்த ஆளுங்களை எப்படி இவங்க போடுவாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது அவங்க தான் ஏற்கனவே ப்ரீவியஸாக போட்டாங்கன்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ண முடியும்? யாராக இருந்தாலுமே நம்பிக்கையின் பேரில் மட்டும் தான் வேலை கொடுக்க முடியும், கரெக்டுங்களா? யூடியூப்ல போய் பாருங்க, நான் எவ்வளவு வீடியோ போட்டுக்கணும், அவ்வளோ வீடியோவுமே அவ்வளோ இது வந்து ஒரு 10% தான் வீடியோ போட்டுக்கிறோம், அதோட நிறைய வேலைகள் செஞ்சுட்டு வந்துருக்கிறோம். அவ்வளோதான் வீடியோனா அவ்வளோதான் ரூஃபிங் போட்டுக்கிறோமான இல்லை, ஏகப்பட்ட ரூஃபிங் போட்டுக்கிறோம். அத்தனை கஸ்டமருமே அவ்வளோ சாட்டிஸ்ஃபைட், சூப்பராக இருக்குதுங்க அப்படிங்கிறாரு. பட்டுக்கோட்டில் பாருங்க, ஒரு 6 லட்சம் ரூபா கொட்டேஷன் கொடுத்தேன், 8.5 லட்சம் வந்துச்சு. சும்மா ஒரு 50,000 வரட்டும், ஒரு 10,000 சேர்ந்து வரட்டும், 8.5 லட்சம் வந்துச்சு ஃபைனலாக. எதுவுமே சொல்லலை அவங்க, சாட்டிஸ்ஃபைடு, வேலை சேர்த்து வேலை திருப்தி. அதனால என்ன பண்ணிட்டாங்க, 8.5 லட்சம் வச்சுங்களா, ஓகே எனக்கு வேலை திருப்தியாக இருக்குதுங்க, 10 ரூபா சேர்ந்து போகலாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் கொடுத்து விட்டாங்க. ஸோ முதல்ல வந்து வேலை வந்து நாங்கள் நீட்டாக திருப்தியாக முடிச்சு கொடுத்துருவோம். உங்களுக்கு 10 ரூபா எனக்கு சேர்ந்து போகலாம் பரவாயில்லைங்க, வேலை நல்லா இருக்கணும், பொருளை தரமாக்குன்னா என்கிட்ட கொடுங்க, நாங்கள் செஞ்சு தரோம். யாராக இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன், நம்பிக்கையின் பேரில் தான் வேலை கொடுக்க முடியும். ஸோ எங்கள் மேலே நம்பிக்கை இருந்தால் நீங்கள் கொடுங்க, நாங்கள் நீட்டாக முடிச்சு தரோம். ஸோ நாங்கள் இன்டீரியர் பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா, பார்க்க அவ்வளோ ப்ரொஃபஷனலாக அவ்வளோ நீட்டாக நல்லா இருக்குன்னு பாருங்கள், நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் நீட்டாக போட்டுக்கிறோன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிக்க முடியும். இப்போ இதில் வந்து குறை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது, ஒன்று ரேட்டு மட்டும்தான். அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும், நான் எல்லாமே குவாலிட்டியாக போடுறேன். இவ்வளோ நீட்டாக வேலை செய்யினா லேட் ஆகுமா பாதான், நீங்களே சொல்லுங்கள். எப்படி லேட்டாகவும் போகும், எப்படி குவாலிட்டி இல்லாமல் போட முடியும், லீக்கேஜ் வரக்கூடாதுனா நான் எவ்வளோ மெட்டல் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சிக்கல கஸ்டமராக, என்ன அப்படின்னா எல்லாரும் ஓடு போடுறாங்கன்னு வச்சுக்கிறீங்க, ஆனா நாங்க ஓடு போடுற தவிர்த்து நிறைய மெட்டீரியல் ஆட் பண்றோம், அவ்வளவு ஸ்க்ரூ யூஸ் பண்றோம், தார் ஷீட் யூஸ் பண்றோம், தார் ஷீட்ல நல்ல குவாலிட்டியான தார் ஷீட் யூஸ் பண்றோம், நல்ல குவாலிட்டியான சிலிக்கான் யூஸ் பண்றோம், அப்பதாங்க சிலிக்கான் லைஃப் வரும். 10 வருஷம் கொடுத்தா 8-7 வருஷம் தான் வரும். நீங்க மற்ற குவாலிட்டியில 150 சிலிக்கான் வாங்கி போட்டா 1 வருஷம் பிடிக்கிட்டு தான் போகும். அப்புறம்
அப்புறம் அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் வரக்கூடாது அப்படின்னா நாங்க இந்த மாதிரி நீட்டா நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் போறதுனாலதான் எந்த கம்ப்ளைண்டும் வர்றதில்ல. சோ அப்ப நாளைக்கு இது லீக்கேஜே வராது. லீக்கேஜ் வந்தாலுமே நாங்க வந்து சரி செஞ்சு கொடுத்துறோம் எல்லா இடத்துக்கு. அப்படிதான் போய் எந்த காசு வாங்க மாட்டோம், போய் சரி பண்ணி கொடுத்துருவோம். சோ அந்த மாதிரி வேலை செய்யறப்ப நான் குவாலிட்டியான மெட்டீரியல் போட்டா மட்டும் தான் பண்ண முடியும். குவாலிட்டியாவும் வேணும், நல்லா பினிசிங்காவும் இருக்கணும். ரேட்டு மட்டும் கம்மியா இருக்கணும், அது எப்படிங்க பண்ண முடியும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அதாவது ரேட் அதிகமா இருக்குதுன்னு இல்ல, மத்தவங்களோட அதிகமா இருக்குது. 450 ரூபாய்க்கு செஞ்சா அங்க 550 ரூபாய்க்கு செய்ய வேண்டிய சூழ்நிலை வருது, நான் என்ன பண்ண முடியும்? சோ அதனால என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களுக்கு நீட்டா இருக்குன்னா வேற வழியே கிடையாதுங்க. நீங்க எங்கனாலும் செக் பண்ணிக்கோங்க, அக்கம் பக்கம் விசாரிங்க, யூடியூப் பாருங்க, பேஸ்புக் பாருங்க, எங்கனாலும் போய் பாருங்க. இந்த அளவுக்கு வேலை எங்கேயுமே இருக்காது, 100% இது உண்மை. அதனால வந்து முதலே உடனே போன் பண்றீங்க, போன் பண்ணி கேட்டு ரேட் அதிகமாகுது, ஓகே வேற இடத்துல கொடுத்தலாம். அப்புறம் உடனே வேற இடத்துல கொடுத்துட்டு ஒரு 2 மாசம் கழிச்சு போன் பண்றது, ஐயா அன்னைக்கே உங்ககிட்ட கேட்டிருந்தங்க, இப்படி வந்து பார்த்தாங்க, பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்க, அப்படியே தலை சொறிஞ்சிட்டு பேசுறது. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு தெரியல. இப்போ காலையில் கூட எடுத்துட்டு மைசூர்லேருந்து போன் பண்ணாரு, இங்க கர்நாடகாவில் போற சீட்டு ஒன்று கூட நல்லா இல்லை, நீங்களே வந்து வந்து போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு போறாரு. அது அதெல்லாம் ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அப்போ அவர் தெரிஞ்சிட்டாரு, மேட்டர் தெரிஞ்சிட்டாரு. மேட்டர் தெரியாம நிறைய பேர் இப்போ மாட்டிக்கிறீங்க. கேம்ஸ் இருப்பீங்க தான் போகணும்னு இல்லை, நிறைய பேர் போடுறாங்க. நல்லா போற இடத்துல போட்டுக்கங்க, எனக்கு என்ன கம்ப்ளைண்ட்ஸ் கால்ஸ் குறையவே இல்லை, அப்படி வந்துகிட்டு தான் இருக்குது. அட்லீஸ்ட் வராமல் இருக்காது, குறைஞ்சிருக்கலாம் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் கால்ஸ். ஸோ அது மாதிரி இருக்குது. ஸோ 10 ரூபா சேர்ந்து போனாலும் வேலை நல்லா இருக்குன்னு நினைச்சிங்கன்னா கேம்ஸ் ரிப்பிங் கான்டாக்ட் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் வந்து வேலை செஞ்சு தரேன்.